ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு வந்து 2023 வருஷப்பிறப்பு. இந்த வருஷப்பிறப்பு நன்னாளில் இது மாதிரி ஐஸ்வர்ய தீபம் உப்பு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உப்பு தீபம் ஏற்றத்துனால என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இந்த உப்பு தீபம் ஏற்றணும் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு வந்து சக்தி அதிகம் சொல்லுவாங்க. அதனால்தான் மற்ற தீபங்களை காட்டிலும் வந்து இந்த உப்பு தீபம் ஏற்றுறதுனால வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி ஒரு பித்தளை தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு மண்ணு தட்டு அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த பித்தளை தட்டு மேலே இந்த மண்ணு தட்டு வந்து வச்சுக்கணும். இந்த உப்பு தீபத்தை வந்து வருஷ பொறுப்பு நாளில் வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு உப்பு தீபம் வந்து ஏற்றாதீங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஏற்றுங்க. அப்படி வந்து நாளைக்கு ஏற்ற முடியலன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுங்க. அப்புறம் வந்து பௌர்ணமி நாளில் ஏற்றுங்க. பௌர்ணமி நாளில் இந்த உப்பு தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா தொழிலில் இருக்கிற தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைக்கிறதுல இருக்கிற தடை எல்லாமே நீங்கும். இந்த மாதிரி மஞ்சள் வந்து வைக்கும் போது வந்து நீங்கள் வந்து பன்னீரில் நல்லா கரைச்சிட்டு மஞ்சளை ஃபுல்லும் இந்த மண்ணு தட்டு மேலே வந்து ஃபுல்லும் நீங்கள் தடவி விட்டு கொஞ்சம் கூட விடாத ஃபுல்லும் தடவணும். இப்படி தடவி நீங்கள் பண்ணும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். மகாலட்சுமி பிடித்ததும் அதுதான். இப்போ வந்து உப்பு கொட்டிக்கலாம். உப்பு கொட்டும் போது வந்து நல்லா சிந்தாமல் கொட்டணும். உப்பு என்பது மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்புறம் வந்து ரெண்டு அகல் விளக்கு எடுத்து ரெண்டு அகல் விளக்குக்கும் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபடும் போது சகல நோய்களும் தீரும். வந்து உப்பும் மெழுகும் சேர்த்து கோபுரத்தில் வைப்பாங்க, அது நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வாறு வைக்கும் போது வந்து நோய்கள் எல்லாமே தீரும் என்பது சாஸ்திர நம்பிக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு மீது கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி நெய் தீபம் இட்டு நம்ம வழிபடணும். நெய் தீபம் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த உப்பு தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா பணப்பிரச்சனை, அப்புறம் வந்து கடன் தொல்லை நிறைய பேருக்கு இருக்கும், அப்புறம் தொழில் விருத்தி வந்து சரியாக இருக்காது, வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையெல்லாம் வந்து கம்மியாக ஆகும், அப்புறம் வந்து பதவி உயர்வு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறோம் நினைக்கிறவங்க, மனசில் வந்து நினச்ச விஷயம் வந்து நடக்காது இருக்கிறவங்க, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறாத இருக்கிறவங்க, பிள்ளை வர வேண்டும், குழந்தை வர வேண்டும் நினைப்பவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த உப்பு தீபம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கல்யாணான பெண்கள் வந்து நாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த உப்பு சுற்றி வந்து நல்ல வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணால் ரொம்பவே மகாலட்சுமி பிடித்தமானது. ஒரு துளசியும் வச்சுக்கிறேன் நான். மல்லிப்பூ வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மல்லிப்பூ கிடைக்கல, அதனால் வந்து சாமந்தி தான் வச்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன். விளக்கு வந்து தீபம் வந்து நம்ம வெளியேந்து நம்ம வச்சுன்னு வந்துடலாம். உள்ளேருந்து நம்ம வந்து தீபம் வைக்கக்கூடாது. வெளியேந்து வைக்கிற தீபம் தான் மகாலட்சுமியை வந்து நம்ம வெளியேந்து உள்ளே மகாலட்சுமியை அழைக்கும் முறையே அதுதான். அதுக்கப்புறம் பாயசம் செஞ்சு அதுவும் மகாலட்சுமிக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அதில் ரெண்டு நாலு ஏலக்காய் போட்டு மகாலட்சுமி கிட்ட ரொம்பவே வாசனையாக இருக்கும் வச்சிங்கன்னா, அதுவும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வச்சுக்கிறேன். நெல்லிக்காயும் வந்து மகாலட்சுமியுடைய பேரொருளை வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே பெற்று கொடுக்கும். நெல்லிக்காய் வந்து நீங்கள் பறிச்சுட்டு மறுநாள் வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத பணப்பிரச்சனை எல்லாமே தீரும். அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு அன்னாசி பழம் வந்துச்சு அதையும் சேர்த்து மகாலட்சுமிக்கு வச்சுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. வெளியே வந்து கோலத்துக்கிட்ட தீபம் வச்சுக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்கள் கோலம் போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் தீபம் வைக்கும் போது இந்த தீபத்துக்கு என்ன பலன் இருக்குதுன்னா தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை அதுக்கு இருக்குது. அந்த தெய்வீக சக்தியை ஈர்த்த அந்த சக்தியை வந்து நீங்கள் அந்த நிலைவாசலில் நிலையாக இருக்கிறதுக்கு இந்த நிலைவாசல் தீபம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.
அப்புறம் வந்து துளசி மாடத்துக்கிட்டேயும் வந்து விளக்கேற்றிக்கிறேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது இது மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் போது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு தீபம் வந்து ஏதாவது ஒரு தீபம் வந்து நெய்யால் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே விசேஷம். நெய் தீபம் வந்து மகாலட்சுமியுடைய பேரொருளை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போக்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுமா, சகல ஐஸ்வர்யமும் எங்கள் வீட்டில் கிடைக்கணும்னு நினச்சின்னு நீங்கள் இந்த ஐஸ்வர்ய தீபத்தை ஏற்றுங்க. சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் வந்து நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சமையல் அறையிலையும் அடுப்புக்கிட்ட ஒரு விளக்கு வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அன்ன தரித்திரமே வராது, சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாத இருக்கிறதுக்காக இந்த தீபம் ஏற்றுறோம். அப்புறம் வந்து சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாம் காமிச்சு இந்த மகாலட்சுமி நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி காமிக்கிறேன். தைரிய லக்ஷ்மியே போற்றி, கஜலக்ஷ்மியே போற்றி, சந்தான லக்ஷ்மியே போற்றி, தனலக்ஷ்மியே போற்றி, தானிய லக்ஷ்மியே போற்றி, மகாலட்சுமியே போற்றி, விஜயலக்ஷ்மியே போற்றி, வித்யாலக்ஷ்மியே போற்றி, சந்தான லக்ஷ்மியே போற்றி, சர்வ சௌபாக்கிய லக்ஷ்மியே போற்றி போற்றி, அஷ்டலக்ஷ்மியே போற்றி போற்றி. இந்த அஷ்டலக்ஷ்மியோட பேரொருள் உங்களுக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லக்ஷ்மிக்கு ரொம்பவே பிடித்தமான கனகதார ஸ்தோத்திரம் நீங்கள் வந்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது படிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண முடியாத இருக்கிறவங்க வந்து சாயந்தரம் வந்து 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி பூஜையை வந்து பண்ணலாம். இந்த உப்பு தீபத்தை வந்து நீங்கள் 6 மணிக்கு மேலே கூட ஏற்றலாம் சாயந்தரம் டைமில். இந்த தீபம் வந்து இந்த உப்பு தீபம் வந்து தானாக குளிரக்கூடாது, நீங்கள் பூனால் வந்து குளிர வைக்கணும். இந்த ஏற்றின உப்பு தீபத்தை வந்து மறுநாள் வந்து இந்த உப்பை வந்து என்ன பண்ணலான்னா வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிட்டு அப்புறமா வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் வந்து அந்த தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். Bye friends.